போட்டித் தேர்வுக்கு தயாராக அனைவருக்கும் அதியமான் குண்டனக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ஃபைவ் புக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். நிறைய பேர் ஏற்கனவே ப்ரீ புக்கிங் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது பார்த்தினா ஒரு அப்டேட் தான். ஸோ ஒரு சில நண்பர்கள் பார்த்திங்கன்னா டெலகிராம் அதே போல் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க, சார் புக்கோட அப்டேட் என்ன அப்படின்ட்டு. நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸில் அதே போல் இமெயிலையும் இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம், சரிங்களா? ஸோ புக்குக்கான அப்டேட் பார்த்திங்கன்னா லாக்டவுன் முடிஞ்ச பிறகு தான் பிரிண்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஏன்னா லாக்டவுனில் யாருமே பிரிண்டிங் வந்து ஓப்பன் பண்ணல, சரிங்களா? ஸோ இந்த இஷ்யூவால் தான் நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியல. ஒரு வேளை நம்ம ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், அதாவது நம்ம உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம் இல்லைங்களா ஸ்டார்டிங்கில், அது ஒரு டூ வீக்ஸ் முன்னாடியே பண்ணியிருந்தோம்னா ஒருவேளை நம்ம இந்நேரம் எல்லார் கைக்குமே புக் வந்துற மாதிரி பிளான் பண்ணியிருப்போம். நம்ம ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணும்போது ஏப்ரல் 7-12 அந்த தேதிக்குள்ளே அப்டேட் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். லாக்டவுன்ற ஒரே பிரச்சனையால தான் இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண முடியல. மற்றபடி புக்குக்கான எல்லா விதமான ஒர்க்கும் முடிஞ்சது, சரிங்களா? ஸோ எடிட்டிங் ஒர்க்கு, புக்கு ரெடி பண்ணுறது, அரேஞ்ச் பண்ணுறது, அது எல்லாமே பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் அவங்க எடிட்டிங் எல்லாமே முடிச்சிட்டாங்க, சரிங்களா? ஏன்னா அவங்க தான் அந்த ஒர்க்லாம் பண்ணுறாங்க, நம்ம பண்ண போகிறதில்ல. ஸோ அந்த ஒர்க் எல்லாமே முடிஞ்சது, சரிங்களா? ப்ரீவியஸாக நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம், அந்த ஒர்க்லாம் முடிஞ்சது. ஜஸ்ட்டு இப்போ வந்து லாக்டவுன் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம 24x7 அவங்க ஒர்க் பண்ணவும் ரெடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. 24 மணி நேரமும் எங்களால் ஒர்க் பண்ணி உங்களுக்கு புக்கு ரெடி பண்ணி தர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ லாக்டவுன் ரிலீஸ் ஆகுதோ அப்போ பிரிண்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் அப்டேட் கொடுக்குறேன், சரிங்களா? புக்கை எப்போ பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அதன் பிறகு நீங்கள் அதை பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் புக்கு ரெடியான பிறகு, அதாவது மேக்ஸிமம் எவ்வளோ டைம் பீரியட் அவங்க எடுத்துக்கிறாங்களோ அதுக்குள்ளே ரெடி பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு டெலிவரி பண்ணும் போதும் தனியாக நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், சரிங்களா? இந்த தகவல் ஆல்ரெடி உங்களுக்கு இமெயிலுக்கும் வந்திருக்கும், உங்களுடைய பர்சனல் இமெயிலுக்கும் வந்திருக்கும், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஆப்பில் உங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும், சரிங்களா? அந்த கோட் கொடுத்து நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு பேட்ச் ஆட் பண்ணி வச்சுருப்போம், அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு இமெயில் வந்திருக்கும், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளஸ் புதுசாக நீங்கள் இப்போ புக்கு ஆர்டர் பண்ணோம், ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், இந்த புத்தகங்களை நீங்கள் ஆர்டர் பண்ணணும், ப்ரீ புக்கிங் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. பட் டெலிவரி நான் முன்னே சொன்ன மாதிரி பிரிண்டிங் எல்லாமே முடிஞ்சு அதன் பிறகு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம், சரிங்களா? வேணுன்றவங்க இப்போதைக்கு ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க, புக்கு ரெடியான பிறகு கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுறோம், சரிங்களா? ஸோ எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு, ஸோ யார் யாரெல்லாம் புக்கு ஆர்டர் பண்ணிங்களோ அனைவருக்கும் நஞ்சன் நிறைந்த நன்றி. இந்த இஷ்யூவால் தான் எங்களால் பண்ண முடியல, சரிங்களா? ஸோ எல்லாருமே புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இது முடிஞ்ச உடனே உங்களுக்கு 24 மணி நேரம் நைட் பகல் ஒர்க் பண்ணி அவங்க ரெடி பண்ணி தரணும்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க, அதில் பிரச்சனை இல்லை. அதுவரையும் நம்ம ஆல்ரெடி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருப்போம், சரிங்களா? அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து மினிமம் ப்ரைஸ் 49 ரூபீஸ்க்கு வீடியோ கிளாஸஸ் இதுலையும் எடுத்து எல்லா கிளாஸுமே உங்களுக்கு கொடுத்துருப்போம், சப்ஜெக்ட் வைஸ் கொடுத்துருப்போம், அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ வீட்டிலேருந்து படிக்கிறது உங்களுக்கு என்ன விதமான ஹெல்ப் பண்ணுமோ எல்லா விதமான சப்போர்ட்டும் எங்கள் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம், ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஸ்டின்ஸ் எடுக்க முடியுமோ அதெல்லாம் உங்களுக்கு எடுத்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அது அந்தந்த தேதிகளில் நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு வரலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போவே நம்ம நிறைய லெசன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம், 10th ஜாகிரபி ப்ளஸ் 11th ஹிஸ்ட்ரியில் நிறைய லெசன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். இது ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கனாவே போதுமானதாக இருக்கும். ப்ளஸ் புக் ரெடியான பிறகு நீங்கள் எந்த எக்ஸாம் படிக்கிறோம் அதை ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? தேங்க்யூ.